நடிகை சங்கீதா பாடகர் கிரிஷை திருமணம் செய்து கொண்டு சினிமாவில் இருந்து விலகியிருக்கின்றார். தற்போது விஜய் ஆண்டனி படத்தின் மூலம் மீண்டும் ரீ என்ட்ரி கொடுக்கின்றார். இப்படி இருக்க சங்கீதாவின் தாயார் தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தில் புகார் ஒன்று கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த புகாரில் அவர் சங்கீதா தன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். இதனால் சமூக வலைதளங்களில் சங்கீதா மீது பலர் விமர்சனங்களை முன்வைத்தனர். இந்த விமர்சனங்களுக்கு அவரது தாயார் போலீசில் அளித்த புகாருக்கு பதிலளித்துள்ளார். போலீசாரிடம் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ள சம்பந்தப்பட்ட வீடு எனது சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கியது, அதில் எனக்கு மட்டுமே முழு உரிமையுள்ளது, அந்த வீட்டை எனது தாயார் என் சகோதரர்களுக்கு பிடுங்கித்தர திட்டமிடுவதாக விளக்கமளித்தார். அதோடு சமூக வலைதளத்தில் எழுந்த விமர்சனங்களுக்கு அவர் அளித்த பதில் பின்வருமாறு: 13 வயதிலேயே என்னை பள்ளியிலிருந்து நிறுத்தி வேலைக்கு அனுப்பினீர்கள். என்னிடம் பல பிளாங்க் செக்கில் கையெழுத்து வாங்கி வைத்துள்ளீர்கள். குடிக்கும் போதைக்கும் அடிமையான உங்கள் மகன்களுக்காக என்னை ஏன் சுரண்டினீர்கள்? நானாக போராடி வெளியேறும் வரை எனக்கு திருமணம் செய்யவில்லை. மேலும் என் கணவரை தொல்லை செய்து என் குடும்ப அமைதியை கெடுக்காதீர்கள். இப்போது பொய்ப்புகார் அளித்துள்ளீர்கள். உங்களால் தான் நான் சாதாரண குழந்தையாக இல்லாமல் இப்போது போராளியாக நிற்கின்றேன். அனைத்திற்கும் நன்றி என பதிவிட்டுள்ளார்.